இயக்குனர் ஸ்டாலின் வி இயக்கத்தில் அம்பிகாபதி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் அக்கு. இசையமைப்பாளர் சதீஷ் செல்வம் படத்திற்கு இசையமைத்துள்ளார். படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த படத்துல நான் நடிச்சது இல்ல, பிரஜனோட பழக்கத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லல. அதான் நானு, அது எவ்வளோ அழகா இந்த போஸ்டர் முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நீங்க இந்த படத்துல பண்ணிருக்கீங்களா? அதுவும் அது யாருன்னு பார்த்து சொல்லுங்க. இதை விட நேச்சுரலாக நம்ம படத்தில் இருக்க முடியாது. ஐ மீன், ஓன் ஹேர் ஓன் மேக்கப் அப்படியே விட்டுட்டார், எப்படி இருக்கு அதே மாதிரி படத்தில் வந்துரு அப்படின்னு தான் என்னை காசு பண்ணாரு. ஸோ இருந்தாலும் பிரஜன் சாரோட பழக்கத்துக்கு வந்திருக்கேன். சச் அ வெரி, எல்லாரும் ஹீரோவை பற்றியே பேசினாங்க, என்னை பற்றி பேசினாங்களோ இல்லையோ, புகழ் மொத்தம் இந்த படத்துக்கு வந்து சேருது. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் போகிறோம், ஒருத்தவங்க வந்து நம்மளை இடிச்சிட்டாங்க, வேணும்ன்ட்டு வந்து நம்மளை வந்து இடிக்கலை, அவங்க போகும்போது இடிச்சிட்டாங்க, நம்ம விழுந்துட்டோம். அவங்கக்கிட்ட எங்க நீங்கள் தெரியாமல் அடிச்சிட்டிங்க, சரி போங்க அப்படின்னு நான் சொல்கிறோம், இல்லை பதில் சொல்லு, உன்னால் நான் விழுந்துட்டேன், நீ இப்போ இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், அட்லீஸ்ட் டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து என்ன, அவர் வந்து தெரியாமல் தான் பண்ணினார், அவரோட வந்து உள்நோக்கம் வந்து அதை பண்ணணும்னு இல்லை அப்படின்னு நம்ம விடுறதில்லை. அதே தான் கர்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்ட, யூ ஹாவ் டு பே ஃபார் இட், அது உன்னோட கர்மத்தில் ஏறிடுச்சு. அதுதான் படத்தோட கருத்தே ஒழிய. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் அவங்க மிஸ்டேக் பண்ணலையே, ஏன் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் போகணும், கர்மா ஆக்சுவலி டஸ் நாட் ஃபர்கிவ். ஸோ அதனால தான் வந்து கர்மாவை நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு குத்தி பேசுகிற ஒரு ரீசனே அதுதான்.